ஏழாம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி சமூக அறிவியல் புத்தகத்தோட வரலாறு பகுதியோட முதல் பருவத்தின் முதல் பாடமான இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த பாடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இடைக்கால இந்தியாவில் கிடைச்ச வரலாற்று ஆதாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். கற்றலோட நோக்கங்கள். இடைக்கால இந்தியாவின் வரலாற்றுக்கான சான்றுகளை அறிந்து கொள்ளுதல். கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகிய முக்கிய சான்றுகளை அறிதல். இலக்கியங்கள், பொறிப்புகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல். அராபிய துருக்கிய பயணிகளின் பயண நூல்களை அறிந்து கொள்ளுதல். இவைகள்லாம் இடைக்கால இந்தியாவில் கிடைச்ச சான்றுகளையும் கோவில்களையும் மசூதிகளையும் இலக்கியங்களையும் பயணிகளோட பயண நூல்கள் போன்றவற்றையும் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். அறிமுகம். இந்திய வரலாற்றில் கிபி பொது ஆண்டுமுறை 700 முதல் 1200. இந்த காலத்தை வந்து தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி பொது ஆண்டுமுறை 1200 முதல் 1700 இவைய வந்து பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. 700 முதல் 1200 வரைக்கும் தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு, 1200 இருந்து 1700 வரைக்கும் பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு இந்திய வரலாறு வந்து இடைக்கால வரலாறை ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க. இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு நல்வாய்ப்பாக அதிக எண்ணிக்கையிலான பல்வகைப்பட்ட சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை வழங்குகின்றன. அதாவது இடைக்கால இந்திய வரலாறு குறித்த அதிக செய்திகளை வந்து கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் முதலியவை வந்து வழங்குகின்றன. அவற்றோட அராபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகள் மேலதிக செய்திகளை முன்வைக்கின்றன. அதாவது இன்னும் அதிகமான செய்திகளை வந்து முன்வைக்கின்றன. அராபியம், பாரசீகம், துருக்கியம் முதலிய இடங்களிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்து இந்தியாவுடைய நிலத்தோற்றம், மக்களோட புரிந்துணர்வு மற்றும் அரசர்கள் பற்றின செய்திகளை வந்து இந்த தொகுப்பாளர்கள் வந்து தொகுத்து நூல்களாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல்கள் மூலம் பல செய்திகளை வந்து நம்ம அறிய முடியுது. இச்சான்றுகள் பல்வகைப்பட்ட விவரங்களை கொண்டுள்ளன. சாதாரண மக்களின் வாழ்நிலை குறித்து குறைவான செய்திகளை மட்டுமே முன்வைக்கும் இச்சான்றுகள் அரசர்களின் வாழ்க்கை பற்றி நேரடியான, செறிவான, அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை வழங்குகின்றன. அதாவது இந்த சான்றுகள் மூலம் பல வகையான விவரங்களை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சாதாரண மக்கள், அதாவது குடிமக்களோட, இந்தியாவில் வாழ்ந்த சாதாரண மக்களோட வாழ்க்கை நிலை குறித்து வந்து மிக குறைவான அளவு வந்து தகவல்களை இந்த சான்றுகள் தருது. ஆனால் அதற்கு மாறாக அரசர்கள் குறித்த சான்றுகள் வந்து மிக அதிகமாக, செறிவாக, நேரடியாக நிறைய தகவல்களை வழங்குது. அரசர்களின் சாதனைகள் பற்றிய அரசவை சார்ந்தோரின் கருத்துக்களும் வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்களின் கருத்துக்களும் பெரும்பாலும் ஒருதலை பட்சமானதாகவும், அதாவது ஒரு பக்கமே இருக்க மாதிரியும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும், அதாவது கற்பனை வளத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தி கூறியதாகவும் உயர்வு நவிற்சி மொழியின் அடையிலுமே அமைந்திருக்கின்றன. சில உண்மைகளும் பல கற்பனைகளும் அமைந்து எழுதப்பட்டதாகவே இருக்கின்றன. இடைக்கால இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள கிடைக்கப்பெறும் பல்வகைப்பட்ட சான்றுகளை நாம் ஆய்வு செய்வோம். அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா? அவுரங்கசீப்போட அவைக்கள வரலாற்று அறிஞரையான்னு கேட்கலாம். காஃபி கான் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற கூற்றை சொல்லியிருக்காரு. விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமை என அவர் கூறியுள்ளார். அதாவது ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியரோட கடமைகளை வந்து அவுரங்கசீப்போட அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கான் வந்து விவரிச்சிருக்காரு. அதாவது விசுவாசம் உள்ளவராக இருத்தல், நன்றி மறவாமல் இருக்கணும், லாப நோக்கம் இன்மை, எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாமல் கைமாறு கருதாது எதனாலும் நம்ம வந்து செய்யணும், ஆபத்துக்கு அஞ்சாமை, ஆபத்து நேரங்களில்
பயப்படாமல் இருக்கணும், உறுதலை பட்சமாக இல்லாதிருத்தல். அதாவது இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, ரெண்டு பேருக்குமே சமமான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கணும். ஒருதலை பட்சமாக ஒருத்தருக்கு மட்டுமே நம்ம வந்து ஆறுதலாகவும் அல்லது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பின்றி இருத்தல். நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை. நம்ம நண்பனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறொருவராக இருந்தாலும் சரி, செய்த தவறு எதுவாயினும் அந்த தவறை வந்து சுட்டி காட்டணும். நேர்மையுடன் எழுதுதல். அதாவது நேர்மையுடன் எழுதணும். இவையெல்லாம் தான் ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியரோட கடமைகளா காஃபிகான் வந்து விவரிச்சிருக்கிறாரு. சான்றுகள். கடந்த காலத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் எனப்படும். சான்றுகள் வந்து என்னென்னா, கடந்த காலத்தை மறுபடியும் திருப்பி பார்க்குறதுக்கு உதவக்கூடிய ஆவணங்கள் அல்லது பதிவுகள் தான் சான்றுகள் அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல், பொருளாதார, சமூக பண்பாட்டு வளர்ச்சி விவரங்களை திறனாய்வு செய்கிறோம். சான்றுகளை வகைப்படுத்துதல். முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு சான்றுகளை வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்திருக்காங்க. முதல் நிலை சான்றுகள் பொறிப்புகள், அதாவது கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள். இந்த கற்களில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகங்கள் தான் கல்வெட்டுகள் அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. அதில் செப்பு பட்டயங்கள்லேயும் சில பொறிப்புகள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளும் முதல் நிலை சான்றுகள் ஆகும். இரண்டாம் நிலை சான்றுகள் இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள் ஆகியன இரண்டாம் நிலை சான்றுகள் ஆகும். பொறிப்புகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பாறை பொறிப்பு, பாறைகளில் எழுதப்பட்டுள்ள எழுத்து வடிவங்களை தான் பொறிப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்களாகும். அரசர் பிறப்பித்த பேராணைகள், அரசர் வெளியிட்ட ஆணைகள், அவர் அர்ப்பணித்தவை, கொடுத்த கொடைகள், அவர் வழங்கிய தானங்கள், போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாக, போரில் மடிந்த வீரர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள். அதாவது போரில் மடிந்த வீரர்களோட புகழ் குறித்து, அல்லது போர்களில் வெற்றி பெற்ற அரசர்களோட புகழ் குறித்து சில கல்வெட்டுகளில் செதுக்கி வைப்பாங்க. இதை வந்து மேய்கீர்த்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவையெல்லாம் அக்காலகட்டம் குறித்த பல செய்திகளை வந்து தம்மகத்தை கொண்டுள்ளன. கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் செப்பு பட்டயங்கள் சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்டுள்ளன. அதாவது கொடைகள்னால் இலவசமாக இனாமாக வழங்கப்பட்டதை குறிக்கக்கூடிய செப்பு பட்டயங்கள் தான் அந்த காலத்தில் சட்டப்பூர்வமான ஆவணமாக இருந்திருக்கு. இந்த காலத்தில் பத்திரங்கள் முந்திரி சட்டப்பூர்வ ஆவணங்கள் வந்து இந்த காலத்தில் அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அரசர்களுக்கிடையே இருந்த ஆவணங்கள் வந்து செப்பு பட்டயங்கள். 13 நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும், செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததின் விளைவாகவும், அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதங்களும் பயன்பாட்டுக்கு வந்தன. 13 நூற்றாண்டோட ஆரம்பத்தில் இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும் செப்பு பட்டயங்கள் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததன் விளைவாகவும், அவற்றுக்கு மாற்றாக செப்பு பட்டயங்களுக்கு பதிலாக பனையோலைகளையும் காகிதத்தையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. பிற்கால சோழர்கள் காலத்தில், அவங்க காலம் வந்து 10 முதல் 13 நூற்றாண்டு வரைக்கும், இந்த இடைப்பட்ட காலத்தில் வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்தம் அல்லது சமண சமயத்தைச் சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ, துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் கொடை வழங்கியவர், கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்து விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கொடை வழங்கினவங்க, அதாவது கொடுத்தவங்களை பற்றியும் வாங்கினவங்க பற்றியும், ரெண்டு பேரை பற்றியும் விரிவான செய்திகள் வந்து அந்த ஆவணங்களில் இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முரணாக கல்வெட்டுகள் உள்ளடக்கத்தில் மாறுபடுகின்றன. அதாவது இதற்கு எதிராக, முரணாகனா எதிராக, கல்வெட்டுகள் வந்து உள்ளடக்கத்தில் மாறுபட்டு இருக்கு. அவற்றில் கொடை வழங்கியவரின் அறச்செயல்களே அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொடை வழங்கியவர் மட்டுமே சிறப்பு கவனம் பெறுகிறார். அதாவது கொடை வழங்கினவங்களை மட்டுமே, அதாவது புகழை சொல்லி விவரித்து கூறியிருக்காங்க.
கொடை வாங்கினவன குறித்த செய்திகள் வந்து மிக குறைவாகவே அல்லது இல்லாமலும் இருந்திருக்கு. முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துகளாகும். அதாவது இந்த கல்வெட்டு குறித்த ஆவணங்களுக்கு வந்து முதலாம் ராஜேந்திர சோழனோட திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனோட அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகள். திருவாலங்காடு செப்பேடு யாருடையதுன்னு கேட்கலாம், முதலாம் ராஜேந்திர சோழன். இவர் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழனோட மகன் தான் முதலாம் ராஜேந்திர சோழன். அதுக்கடுத்து சுந்தர சோழனோட அன்பில் செப்பேடு, அன்பில் செப்பேடுகள் வந்து யாரை கொடுத்ததுன்னா சுந்தர சோழனை குறித்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பன குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றன. உத்திரமேரூர் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் வந்து எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன அப்படின்ற குறித்த தகவல்கள் வந்து இதன் மூலம் தெரியுது. சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நிலக்கொடைகளை கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவைகளில் சிலவற்றை கொடுத்துருக்காங்க. வேளாண் வகை, வேளாண் வகை வந்து பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். அதாவது வேளாண் வகை வந்து பிராமணராக இல்லாமல் உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த சொந்தக்காரங்களுக்கே உரிய நிலங்களை வந்து வேளாண் வகையில் வகைப்படுத்தியிருக்காங்க. பிரம்மதேயம் வந்து பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பிரம்மதேயம் என்பது வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை வந்து பிரம்மதேயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சாலபோகம், கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களை வந்து சாலபோகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தேவதானம், இது வந்து முக்கியமான ஒன்றாக கூட எடுத்துக்கலாம். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை வந்து தேவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அளிக்கப்பட்டன அப்படின்னு கேட்கலாம், தேவதானம். பள்ளிச்சந்தம், இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி நிலையங்களுக்காக அளிக்கப்பட்ட நிலங்களை வந்து சாலபோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு சின்னங்கள், கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் என்னும் வகையை சார்ந்தவையாகும். நினைவு சின்னங்களின் கீழே வகைப்படுத்தக்கூடியது வந்து கோவில்களையும் அரண்மனைகளையும் மசூதிகளையும் கல்லறைகளையும் கோட்டைகளையும் கோபுரங்களையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்தூபிகளையும் வந்து இந்த நினைவு சின்னங்களின் கீழ் வந்து வகைப்படுத்துகிறாங்க. டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தனர். வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள் ஆகியன அதன் முக்கிய கூறுகளாகும். அதாவது இந்த புது வகையான கட்டிடக்கலையோட முக்கிய கூறுகள். இந்த நினைவு சின்னங்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் வந்து வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படக்கூடிய பல சிறந்த தகவல்களை கொண்டுள்ளன. இடைக்காலத்தைச் சேர்ந்த கஜிராகோ என்னும் இடத்தில் உள்ள கோவில்கள், கஜிராகோ அப்படின்ற இடம் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா என்னும் இடத்தில் உள்ள கோவில்கள், இது வந்து அபுகுண்டுல இருக்குது. கோனார்க்கில் உள்ள கோவில்கள், இது வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோனார்க். கஜிராகோ, தில்வாரா, கோனார்க். கஜிராகோ வந்து மத்திய பிரதேசம், தில்வாரா வந்து அபுகுண்டு, கோனார்க் வந்து ஒடிசாவில் இருக்குது. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில கோவில்கள். வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுகளாக திகழ்கின்றன. தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில், அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டெழுப்பிய, அதாவது கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு அடையாளங்களாகும். நேர்த்தியானனா மிக துல்லியமான, பிரம்மாண்டமானனா வியக்கத்தக்க கட்டடங்களுடைய அடையாளங்களாக விளங்குகிறது. இவற்றைப் போலவே ஹம்பியில் உள்ள, அதாவது ஹம்பி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வித்தாலா விருபாக்சா, வித்தாலா விருபாக்சா அப்படின்ற இரு கோவில்கள் வந்து விஜயநகர அரசர்களோட கோவில் கட்டடைக்கலைக்கு ஒரு சிறந்த பங்களிப்பை பறைசாற்றுபவையாக திகழ்கின்றன. இவங்களோட காலம் வந்து 15ஆம் நூற்றாண்டு. விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டிடக்கலையை பறைசாற்றுபவையாக திகழக்கூடிய அந்த இரு கோவில்கள் வந்து வித்தாலா விருபாக்சா. இவ்விரு கோவில்களும் இடம்பெற்றுள்ள அந்த இடத்தின் பேர் வந்து ஹம்பி. குவத் உல் இஸ்லாம் மசூதி,
மோத் கி மசூதி, ஜமா மசூதி, பதேப்பூர் சிக்ரி தர்கா இவை அனைத்தும் டெல்லியிலும் அதற்கருகாமையிலும் அமைந்துள்ளன. சார்மினார் இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஆகியன இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகளாகும். இடைக்காலத்தை சேர்ந்த சில முக்கிய மசூதிகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குவ்வத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேப்பூர் சிக்ரி தர்கா இவை எல்லாமே டெல்லியில் இருக்குது. டெல்லியும் அதை சுற்றியுள்ள அருகாமையிலையும் இருக்குது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது வந்து சார்மினார். இவைகள்லாம் வந்து இடைக்காலத்தை சேர்ந்த சில முக்கிய மசூதிகள். அபுகுண்டில் இருக்கக்கூடிய தில்வாரா கோவிலுடைய புகைப்படம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயநகரத்தில் இருக்கக்கூடிய ஹம்பின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவில் கட்டடக்கலையை குறித்த படம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்மினார். இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த மசூதி வந்து ஹைதராபாத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த மசூதியின் பேர் வந்து சார்மினார். ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, செங்கோட்டை. மேலும் தௌலதாபாத் அதாவது அவுரங்காபாத், புரோஷா கொத்தலம் இது வந்து டெல்லியில் இருக்குது ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள். இந்த கோட்டைகள் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக விளங்குது. ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களோட மேன்மைக்கான அடையாளங்களாகும். ராஜபுத்திரர்களோட கட்டிடக்கலைக்கான அடையாளங்கள் வந்து ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய அரண்மனைகள். குதுப் மினார், அலை தர்வாஷா மற்றும் இல்துமிஸ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகள் அனைத்து முகலாய அரசர்களின் கல்லறைகள் ஆகியவை மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டடங்களாகும். வட இந்தியாவில் உள்ள பாலடைந்த நகரங்களான புரோஷாபாத், துக்ளகாபாத் ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்களாகும். இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான முக்கிய சான்றுகளாக விளங்கக்கூடியது வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலடைந்த நகரங்களான புரோஷாபாத், துக்ளகாபாத், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஹம்பி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோட்டைகளும் கோவில்களும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான முக்கிய சான்று கருவூலங்களாக திகழ்கின்றன. நாணயங்கள், நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், நாட்கள், அரச வம்சத்தின் பெயர்கள், சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகின்றன. அதாவது நாணயங்கள் வந்து செப்புலையும் இருக்கலாம், தங்கத்திலையும் இருக்கலாம், இரும்புலையும் இருக்கலாம். அதுதான் நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசோட பொருளாதார நிலை அதாவது அந்த அரசோட செல்வ நிலை குறித்த செய்திகளை வந்து நமக்கு வழங்குது. லட்சுமி உருவம் பொறித்த கோரியின் நாணயம், கோரியோடைய நாணயம் வந்து லட்சுமி உருவம் பொறித்த நாணயம். கில்ஜி அரச நாணயங்கள், அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம் அதாவது தன்னுடைய பகுதிகளை விரிவுபடுத்துதல், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் இடம்பெற்றுள்ளன. முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்திருந்தார். முக்கியமான ஒன்று தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்திருந்தவர் யார் கேட்கலாம்? முகமது கோரி. இந்த நாணயம் வந்து இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராளத்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் உணர்த்துகிறது. ரொம்ப பரந்த மனப்பான்மையுடன் மத விஷயங்களில் நடந்துக்கிட்டார் இந்த அரசர் அப்படின்றதுக்கான சான்றுகளை வந்து விளக்குது. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள சிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. டெல்லி சுல்தான்களோட காலகட்டத்தை அறிந்து கொள்ள பயன்படக்கூடிய அந்த செப்பு நாணயத்தின் பெயர் என்னன்னு கேட்கலாம்? ஜிட்டல்.
டங்கா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் வந்து இல்துத்மிஸ். தங்க நாணயங்களை புழக்கத்துக்கு கொண்டு வந்தவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. முகமது பின் துக்ளக் வந்து செப்பு நாணயங்கள் போன்றவை நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைந்துள்ளன. நல்ல வளம் பொருந்திய காலங்களில் தங்க நாணயங்கள் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கும். வளம் குறைய குறைய செப்பு நாணயங்கள் போன்றவை வந்து புழக்கத்துக்கு வந்திருக்கும். தங்க நாணயங்கள் வந்து அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இருந்திருக்கு. முகமது பின் துக்ளக் வந்து செப்பு நாணயங்களையும் இல்துத்மிஸ் வந்து டங்கா அப்படின்ற வெள்ளி நாணயத்தையும் அறிமுகம் செஞ்சுருக்காரு. டெல்லி சுல்தான்களோட காலத்தை அறிஞ்சிக்கொள்ள ஜெட்டல் அப்படின்ற செப்பு நாணயம் வந்து பயன்படுது. இவைகளில் இருந்து கூட ஒரு மதிப்பினை வந்து தேர்வுகளை எதிர்பார்க்கலாம். ஒரு ஜெட்டல் அப்படின்றது வந்து 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். ஒரு ஜெட்டல் சிக்கல்ட்டு 3.6 வெள்ளி குன்றிமணிகள். 48 ஜெட்டல்கள் வந்து ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். 48 ஜெட்டல்ன்றது ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். அப்போ டங்கான்றது பெருசு. ஒரு வெள்ளி டங்கா வந்து 48 ஜெட்டல்களை கொண்டது. ஆனால் ஒரு ஜெட்டல் அப்படின்றது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது. இங்கே டங்கான்றது தான் பெருசு, ஜெட்டல்ன்றது சிறிய மதிப்புடைய நாணயம். சமய இலக்கியங்கள் தொடக்கத்தில் தென்னிந்தியாவிலும் பின்னர் வட இந்தியாவிலும் தோன்றிய பக்தி இயக்கம் பக்தி இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு வழியமைத்தன. சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான ஒன்று, பக்தி இலக்கியங்களின் காலம் யாருடைய காலம் அப்படின்னு கேட்கலாம், சோழர்களுடைய காலம். கம்ப ராமாயணம், அதாவது இது வந்து கம்பருடைய கம்ப ராமாயணம். சேக்கிழாருடைய பெரிய புராணம், பெரிய புராணத்தை எழுதியவர் வந்து சேக்கிழார். பன்னிரு ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் வந்து நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற நூலை இயற்றியவர் வந்து 12 ஆழ்வார்கள். அந்த 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். திவ்யம்னா மேன்மை அப்படின்றது பொருள். இந்த நூல் வந்து நாதமுனியால் தொகுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டா நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம். தேவாரம் அப்படின்ற நூலை இயற்றினவங்க வந்து யார் யார்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர். இந்த மூவரும் சேர்ந்து தான் தேவாரம் அப்படின்ற நூலை வந்து இயற்றியிருக்காங்க. ஆனால் இது வந்து நம்பியாண்டார் நம்பி என்பவரால் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து மாணிக்க வாசகரோட திருவாசகம் ஆகியவை வந்து சோழர்கால பக்தி இலக்கியங்களை விவரிக்கிறது. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். இது வந்து 12 நூற்றாண்டை சேர்ந்தது. கீத கோவிந்தம் என்னும் நூல் எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், ஜெயதேவர். 15 நூற்றாண்டைச் சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர் ஆவார். பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர் வந்து கபீர்தாஸ். இவர் வந்து இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர். சமய சார்பற்ற இலக்கியங்கள் கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம் கிருஷ்ண தேவராயரின் அமுக்த மாயதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. மதுரா விஜயம் அப்படின்ற நூலை எழுதினவங்க வந்து கங்காதேவி. அமுக்த மாலியதா அப்படின்ற நூலை எழுதினவங்க வந்து கிருஷ்ண தேவராயர். இந்த அமுக்த மாலியதா அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னு தேர்வுகளில் வந்து எதிர்பார்க்கலாம். எழுதினவர் வந்து கிருஷ்ண தேவராயர். சந்த் பாரதியின் பிருத்திவிராஜ ராசோ ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுகிறது. ராஜபுத்திர அரசர்களோட வீரத்தையும் மன தைரியத்தையும் விளக்கக்கூடிய அந்த நூல் வந்து பிருத்திவி ராஜராசோ. இதை எழுதினவங்க வந்து சந்த் பாரதி. துருக்கிய படையெடுப்பின் போது நடந்தவை குறித்து
இந்திய தரப்பிலிருந்து குறிப்புகள் ஏதும் இல்லை. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று வந்து கல்ஹனரின் ராஜதரங்கிணி மட்டுமே. இது வந்து 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ராஜதரங்கிணி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கனா கல்ஹனர், அல்லது கல்ஹனர் எழுதிய நூலின் பேர் என்னன்னு கேட்கலாம், ராஜதரங்கிணி. நூல்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுயசரிதைகள். அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஸ் சிராஜ் என்பார் தபகத் இ நசிரி என்னும் நூலை எழுதினார். தபகத் இ நசிரி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், மின்கஜ் உஸ் சிராஜ் என்பவர் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. இவரை ஆதரித்தவர் வந்து அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசருதீன் மாமூது. இந்நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறுகின்றன. தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கும் மின்கஜ் உஸ் சிராஜ் வந்து சூட்டியிருக்காரு. 13ஆம் நூற்றாண்டில் சுல்தான் இல்த்துமிஸின் இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாமி என்பார் தாஜுல் மா அசீர் எனும் நூலை எழுதினார். தாஜ் உல் மா அசீர் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், ஹசன் நிஜாமி. இவர் வந்து கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்காரு. இது வந்து இல்த்துமிஸினோட இறுதி காலம், அதாவது 13ஆம் நூற்றாண்டை ஒட்டியது காலம். குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை இந்நூல் முன்வைக்கிறது. குத்புதீன் ஐபக், அதாவது அடிமை வம்சத்தை தொடங்கியவர் இவர் தான். இவரை பற்றின செய்திகளை முன்வைக்கக்கூடிய அந்த நூலின் பேர் என்னன்னு கேட்கலாம், தாஜ் உல்மா அசீர். இதனை எழுதியவர் வந்து ஹசன் நிஜாமி. இந்நூலே டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும். இசைவுனா அனுமதி. இந்த நூல் தான் டெல்லி சுல்தானியத்தோட வரலாற்றை கூறக்கூடிய அரசோட அனுமதி பெற்ற முதல் நூல். இது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்றாசிரியர் ஜியா உத் பரணி தாரிகி புரோஷாகி எனும் நூலை படைத்தார். இந்நூல் கியாசுதீன் பால்மன் முதல் புரோஷா துக்ளக்கின் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்குகிறது. இந்த நூலை படித்தவர் வந்து யாருன்னு கேட்டால் ஜியா உத் பரணி. இவர் வந்து முகமது பின் துக்ளக் கூட அரசவை வரலாற்று அறிஞர், அதாவது வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதின அந்த நூலின் பேர் வந்து தாரிகி புரோஷாகி. கியாசுதீன் பால்மன் முதல்ல புரோஷா துக்ளக்கோட தொடக்க கால ஆட்சி வரைக்கும் டெல்லி சுல்தானியத்தோட வரலாற்றை வந்து இந்த நூல் வந்து விளக்குது. பெரிஸ்டாவோட தாரிக் இ பெரிஸ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விளக்கக்கூடிய ஒரு நூல். தாரிக் இ பெரிஸ்டா என்னும் நூல் வந்து இந்தியாவில் முகலாய ஆட்சியோட எழுச்சி குறித்து விவரிக்கிறது. இது வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. தபகத் அப்படின்ற அராபிய சொல்லுக்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தபகத் என்னும் அராபிய சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்கலாம், தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள். தஜீக் அப்படின்ற பாரசீக சொல்லுக்கு வந்து சுயசரிதை என்பது பொருள். சுயசரிதை அப்படின்னா தஜீக் அப்படின்ற சொல்லோட பொருள் தான் சுயசரிதை. இது வந்து ஒரு பாரசீக சொல். தாரிக் அல்லது தாகுயூக் அப்படின்ற அராபிய சொல்லுக்கு வந்து வரலாறு அப்படின்றது பொருள். தாரிக் அல்லது தாகுயூக் அப்படின்ற அராபிய சொல்லுக்கு வந்து வரலாறு என்பது வந்து பொருள். பதினாறாம் நூற்றாண்டில் பாபரின் பாபர் நாமா, அபுல் பாசலின் அயினி அக்பரி அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசர்கள் குறித்த முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. பாபர் அக்பர் குறித்த நூல்கள் வந்து பாபர் நாமா, அபுல் பாசல் எழுதின அயினி அக்பரி அக்பர் நாமா ஆகிய இந்த நூல்கள் வந்து இந்த பாபர் அக்பர் குறித்த பேரரசர்களோட முழுமையான
விளக்கங்களையும் விவரங்களையும் எடுத்துரைக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுகி ஜஹாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. தசுகி ஜஹாங்கிரி அப்படின்ற நூல் எழுதினது யாருன்னு கேட்கலாம், ஜஹாங்கீர். இது வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை நினைவுகளாக சுயசரிதை வந்து எழுதியிருக்காரு. பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத் இ அக்பரி என்னும் நூல் எழுதப்பட்டுள்ளது. தபகத் இ அக்பரி அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்கலாம், நிஜாமுதீன் அகமது. அபுல் பாசலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்நூல் நண்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது அபுல் பாசலும் நூல்களை எழுதியிருக்காரு, அந்த நூல் தான் அயினி அக்பரி மற்றும் அக்பர் நாமா. ஆனால் இந்த இவ்விரு நூல்கள்லையும் அக்பர் குறித்த செய்திகளை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி தன்னுடைய கற்பனை வளங்களையே சேர்த்து எழுதியிருக்காரு அபுல் பாசல். ஆனால் நிஜாமுதீன் அகமத் எழுதின இந்த தபகத் இ அக்பரி எனும் நூல் வந்து நடந்த சாதாரண உண்மை சம்பவங்களை மட்டும் விவரிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த நூலை வந்து நம்பலாம், இந்த நூலில் எழுதின விஷயங்களை. ஆனால் அபுல் பாசல் எழுதின நூல்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ப முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் வந்து எழுதியிருப்பாராம். இதே போன்று பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக் இ பதானி, அதாவது பதானியின் வரலாறு, அந்த நூலோட பொருள் வந்து பதானியின் வரலாறு. இது வந்து ஒரு மிக சிறந்த நூல். 1595 வெளியிடப்பட்ட இந்த நூல் வந்து 3 தொகுதிகளை கொண்டிருக்கு. அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி, அவரின் நிர்வாகம் தொடர்பாக குறிப்பாக மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக விமர்சன பூர்வமான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது. இப்படி கூட கேட்கலாம், அக்பரோட மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான விமர்சன பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அந்த நூலின் பேர் என்னன்னு கேட்கலாம், தாரிக் இ பதானி. இதை எழுதினவர் வந்து பதானி. இது வந்து 1595 இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 3 தொகுதிகளை கொண்டிருக்கு. பயணிகளும் பயண நூல்களும். 13ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி மார்க்கோ போலா வருகை புரிந்தார். 13ஆம் நூற்றாண்டில் தான் தமிழகத்தில் பாண்டிய அரசு வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு அரசாக உருவெடுத்து கொண்டிருந்த காலத்தில் தான் வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த ஒரு பயணி, அவர் பேர் வந்து மார்க்கோ போலோ, அவர் வந்து வருகை புரிஞ்சிருக்காரு. அவர் தமிழகத்தில் காயல், அதாவது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காயல் அப்படின்ற ஊருக்கு 2 முறை வந்திருக்காராம். அக்காலத்தில் காயல் துறைமுகம் வந்து அராபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பியிருந்த துறைமுக பட்டினமாகும். அராபியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் சில வணிக கப்பல்கள் வந்து அந்த காயல் துறைமுகத்தில் நிரம்பி வழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய நூல்களில் விவரிச்சிருக்காரு மார்க்கோ போலோ. அவர் வந்து வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்தவர். சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார். அராபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். இந்த குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, தெரிவில் எதிர்பார்க்கலாம். அராபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் வந்து தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கலாம், மார்க்கோ போலோ. கஜினி மாமூதீன் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல் பரூனி இந்தியாவிற்கு வந்து இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அந்த நூற்றாண்டு வந்து 13ஆம் நூற்றாண்டு. கஜினி மாமூது வந்து ஒரு படையெடுப்பு நிகழ்த்தியிருக்காரு 11ஆம் நூற்றாண்டில். அப்போ அவரோட அல் பரூனி வந்து இந்தியாவிற்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து தங்கியிருந்திருக்காரு. கஜினி மாமூதீன் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்ததாகும். யார் கொடுத்ததுன்னா, அல் பரூனி கொடுத்தது. ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் வந்து இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செஞ்சிருக்காரு.
சமஸ்கிருத மொழியை கற்றுக்கிட்டாரு. அவர் இந்திய தத்துவங்களையும் கற்றுக்கிட்டாரு. தாகுயுக் இ ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தினையும் குறித்து விவாதித்து இருக்கிறார். யார்னா அல்பருனி. அவர் எழுதின அந்த நூலின் பேர் வந்து தாகுயுக் இ ஹிந்த். முக்கியமான ஒன்று தாகுயுக் இ ஹிந்த். அராபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபன் பதூதா, அடுத்த முக்கியமான ஒரு பயணி தான் இபன் பதூதா. இவர் வந்து 14ஆம் நூற்றாண்டிலிருந்து மொராக்காவிலிருந்து புறப்பட்டு வட ஆப்பிரிக்காவின் குறுக்காக எகிப்து வந்தடைந்து பின்னர் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்திருக்காரு. ஆனால் இவர் வந்து மொராக்காவை நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பயண நூலின் பேர் வந்து ரிக்லா. ரிக்லா அப்படின்னா பயணங்கள் என்பது வந்து பொருள். ரிக்லா எனும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், இபன் பதூதா. அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றி விவரங்களை கொண்டுள்ளது இந்த ரிக்லா அப்படின்ற நூல். வந்து இபன் பதூதா பயணம் செஞ்ச நாடுகளையும் அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களையும் மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் கலாச்சாரங்களையும் பற்றிய விவரங்களை கொண்டு இருக்கிறது. இபன் பதூதா அவர்களோட கருத்துப்படி எகிப்து தான் செல்வம் கொழித்த நாடு, அதாவது செல்வ வளம் மிகுந்த நாடுகளில் வந்து எகிப்து தான் முதல் நிலையாக அவர் வந்து வகைப்படுத்தியிருக்காரு. ஏன்னா மேற்கத்திய நாடுகளான இந்தியாவின் வணிகம் முழுவதுமே எகிப்து வழியாக தான் நடைபெற்று இருந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவின் சாதி குறித்தும் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை குறித்தும் தன்னுடைய பயண நூலான ரிக்லாவில் குறிப்பிட்டுள்ளார் இபன் பதூதா. அதாவது சாதி பிரிவினைகள் வந்து இந்தியாவில் மிகுந்து காணப்பட்டிருந்திருக்கு. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம், அதாவது தன்னுடைய கணவன் இறந்தவுடன் அந்த பெண்ணானவள் அதே தீயில் விழுந்து தன்னையும் மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற மூட நம்பிக்கையுடைய ஒரு பழக்கத்தை குறித்தும் தன்னுடைய பயண நூலான ரிக்லா அப்படின்ற நூலில் வந்து இபன் பதூதா வந்து குறிப்பிட்டிருக்காரு. வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம். டெல்லி ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கின்றார். டெல்லி வந்து நல்ல படர்ந்து, அதாவது ஒரு நீண்ட பறந்து விரிந்த ஒரு நேர்த்தியானனா சிறந்த கட்டமைப்புகளுடன் ஒரு துல்லியமான ஒரு துல்லியத்தன்மை மிகுந்த ஒரு நகரம் அப்படின்னு அவர் வந்து விவரிக்கிறார். இந்நாட்களில்தான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து தன்னுடைய தலைநகரை வந்து மாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் வந்து டெல்லி வந்து பொட்டற்கடா மாறிடுச்சு. அதாவது ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரமாக இருந்த டெல்லி வந்து முகமது பின் துக்ளக் வந்து டெல்லியிலிருந்து தன்னுடைய தலைநகரை தேவகிரிக்கு மாற்றின உடனே டெல்லி வந்து பொட்டற்காடாக மாறிடுச்சு. இவர் தான் இபன் பதூதா. இவர் வந்து மொராக்கோ நாட்டு பயணி. இந்தியாவை பொறுத்த மட்டிலும் பல அயல் நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்துள்ளனர். முக்கியமான ஒன்று அவர்கள் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர். நிகோலா கோண்டி என்னும் இத்தாலிய பயணி 1420 விஜயநகரம் வந்து வந்திருக்காரு. நிகோலோ கோண்டி 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகர்லேருந்து, அந்த ஹீரட் நகர் வந்து மத்திய ஆசியாவுடைய மாபெரும் அரசனான ஜெங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம்தான் அந்த ஹீரட் நகரம். அந்த பகுதியில் இருந்து விஜயநகரத்துக்கு விஜயம் செய்தவர் தான் அப்துர் ரசாக். போர்த்துகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ் 1522 இந்நகருக்கு வருகை தந்தார், அதாவது விஜயநகரத்துக்கு வருகை தந்தார். இவர் வந்து போர்த்துகீசிய பயணி. இவர் பேர் வந்து டோமிங்கோ பயஸ். எந்த வருஷம் வந்திருக்காருன்னா 1522. இவர்கள் அனைவரும் தங்கள் அவதானிப்புகளை பதிவு செய்துள்ளனர்.
அவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன. அதாவது இவர்கள் அனைவருமே தங்களுடைய குறிப்புகளை வந்து பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவை அனைத்துமே விஜயநகரத்தை பற்றின தகவல்களை நமக்கு வந்து வழங்குது. சுருக்கம். கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் என்றும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. இடைக்கால இந்தியாவை ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க. அது வந்து தொடக்க இடைக்காலம், இது வந்து கிபி 700 முதல் 1200 வரை. அதற்கடுத்து பின் இடைக்காலம், இது வந்து 1200 முதல் 1700 வரை. சான்றுகள் முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. கற்கள், பாறைகள், கோவில் சுவர்கள் ஆகியவற்றின் மீதுள்ள பொறிப்புகள், அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் ஆகியவை தெளிவான சான்றுகள் ஆகும். தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்களான முகலாயர் கால கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், கோபுரங்கள், கல்லறைகள் ஆகியவை கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. இவைகள்லாம் தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்கள். இல்துமிஸ், அலாவுதீன் கில்ஜி ஆகியோரின் நாணயங்கள், அதாவது இல்துமிஸோட நாணயம் வந்து டங்கா அப்படின்ற வெள்ளி நாணயம், அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்திய நாணயங்கள் வந்து தங்க நாணயங்கள். பிற்கால முஸ்லிம் அரசர்களின் செப்பு நாணயங்கள் ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. பக்தி இயக்க சகாப்தத்தை சேர்ந்த பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பக்தி இலக்கியங்கள் குறித்த தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இடைக்கால அரசியல் சமூக பொருளாதார நிலைகள் குறித்த தகவல்களை வழங்கும் நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிற்கு வந்த பெரும்பாலான அராபிய பாரசீக பயணிகளின் பயண நூல்கள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது வேற வேற வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வருகை தந்து இந்தியாவுடைய நில அமைப்பு, மக்களோட வாழ்க்கை முறை, அரசர்களோட வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் பல நூல்களாக எழுதினவங்க வந்து அந்த நூல்கள் மூலம் நமக்கு பல செய்திகளை வந்து தராங்க. சொற்களஞ்சியம். வரலாற்று பதிவாளர் குரோனிக்லர், எ பர்சன் ஹூ ரைட்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். விரோதம், பகைமை, அனிமோஸ்டி, ஹாஸ்டிலிட்டி, ஆண்டகோனிசம். பயண குறிப்புகள், ட்ராவலாக், எ புக் ஆர் இல்லுஸ்ட்ரேட்டட் அக்கவுண்ட் ஆஃப் த பிளேசஸ் விசிட்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்கவுண்டர்டு பை எ ட்ராவலர். நினைவாக, காமமரேஷன், இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப். விரிவாக, எலாபரேட்லி, இன் டீட்டெயில். ஸ்தூபிகள், மினரேட்ஸ், எ டால் டவர் டைப்பிக்கலி பார்ட் ஆஃப் எ மோஸ்க். களஞ்சியங்கள், ரிப்போசிட்டரிஸ், த பிளேசஸ் பில்டிங் வேர் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஆர் கெப்டு. உருவப்படங்கள், போர்ட்ரைட்ஸ், பிக்சர்ஸ், இமேஜஸ் இன் டிராயிங் ஆர் பெயிண்டிங். தொகுப்பு, காம்பிடியம், எ கலெக்ஷன் ஆஃப் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட் எஸ்பெஷலி இன் அ புக். சான்றுகளுடன் நிரூபித்தல், சப்ஸ்டேன்டியேட், டு ப்ரூவ் வித் எவிடன்ஸ். பயிற்சி வினாக்கள், சரியான விடையை தேர்வு செய்யவும். டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும். முதலாவது வந்து கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், ரெண்டாவது வந்து பயணக்குறிப்புகள், மூன்றாவது வந்து நாணயங்கள், நான்காவது வந்து பொறிப்புகள். பொறிப்புகள் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள். இதோடைய ஆன்சர் வந்து நான்காவது ஆப்ஷன், பொறிப்புகள். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் ஆகும். தேவதானம், தேவதானம் என்பவை வந்து கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் ஆகும்.
டாஸ் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர் காலம், பாண்டியர் காலம், ராஜபுத்திரர் காலம், விஜயநகர அரசர்கள் காலம். முதலாவது ஆப்ஷன் சோழர் காலம்தான் பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு அறியப்படுகிறது. முக்கியமான ஒன்று, முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டாஸ் ஆகும், ஐனி அக்பரி. தாஜ் உல்மா அசீர், தசிக் இ ஜஹாங்கிரி, தாரிக் இ பெரிஷ்டா. தாரிக் இ பெரிஷ்டா அப்படின்றது வந்து புரோஷா துக்ளக் பற்றியும், தசிக் இ ஜஹாங்கிரி அப்படின்ற நூல் வந்து ஜஹாங்கிரை பற்றியும், ஐனி அக்பரி அப்படின்ற நூல் வந்து அக்பரை பற்றியும் விளக்கக்கூடியது. இங்கே வந்து முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த நூல் வந்து தாஜுல் மா அசீர். இரண்டாவது ஆப்ஷன், அராபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இமன் பதூதா ஆவார். அராபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் வந்து இபன் பதூதா ஆவார். நான்காவது ஆப்ஷன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. டாஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. உத்தரமேரூர் கல்வெட்டு தான் ஒரு பிரம்மதேய கிராமத்தோட நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யாருன்னு கேட்குறாங்க, முகமது கோரி. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது வந்து பெண் தெய்வமான லட்சுமி அந்த தெய்வத்தோட உருவத்தை பொறித்து அதன் கீழ் வந்து தன் பெயரையும் பொறித்தவர் வந்து முகமது கோரி. ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. ஒரு ஜிட்டல் என்பது தான் 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. 48 ஜிட்டல்கள் வந்து ஒரு வெள்ளி டங்காவிற்கு சமம். அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் டாஸ் ஆவார். மின்கஜ் உஸ் சிராஜ் என்பவர் தான் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நசருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர். கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணியோட பெயர் வந்து நிகோலோ கோண்டி. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணியோட பேர் வந்து நிகோலோ கோண்டி. கஜிராகோ இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது, கோனார்க் வந்து ஒடிசாவில் இருக்குது, தில்வாரா வந்து ராஜஸ்தானில் இருக்குது, விருபாக்சா வந்து ஹம்பியில் இருக்குது. சரியா தவறா, பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களாகும். இது வந்து சரியான ஒன்று. நாணயங்களிலுள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன. இதுவும் சரியான ஒன்று. தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்தால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன. இதுவும் சரியான ஒன்று. டோமிங்கோ பயஸ் எனும் போர்த்துகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார். எல்லாமே சரிதான், ஆனால் அந்த சோழ பேரரசுன்றது தவறு, அவர் வந்து விஜயநகர பேரரசுக்கு தான் வருகை புரிந்தார். அப்போ இது வந்து தவறான ஒன்று. கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார். காரணம், இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். ரெண்டுமே சரியாக பொருந்தது. முதலாவது ஆப்ஷன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. தவறான இணையை கண்டறியவும். மதுரா விஜயம் அப்படின்ற நூல் எழுதினவங்க வந்து கங்காதேவி. இது வந்து சரியான ஒன்று. அபுல் பாசல் வந்து ஐனி அக்பரி அப்படின்ற நூல் எழுதினார். இதுவும் சரியான ஒன்று தான். இபன் பதூதா தாகுயு இ ஹிந்த் இந்த நூல் எழுதினவர் வந்து இபன் பதூதா கிடையாது. இது வந்து தவறான ஒன்று. அமுக்த மால்யதா
இந்த நூல் வந்து கிருஷ்ணதேவராயரை குறித்தது. இதில் தவறான இணை வந்து இபன் பதூதா தாகுயுப் இ ஹிந்த் அப்படின்றது தான் தவறான ஒன்று. பொருந்தாததை கண்டுபிடி. பொறிப்புகள், பயணக்குறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். இதில் பயணக்குறிப்புகள் அப்படின்ற ஒன்று தான் பொருந்தாத ஒன்று. பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் இவையெல்லாம் முதல் நிலை சான்றுகள். பயணக்குறிப்புகள் மட்டுமே இரண்டாம் நிலை சான்றுகள். ஓரிரு வாக்கியங்களில் பதிலளிக்கவும். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. தசுத் என்னும் வார்த்தையின் பொருள் யாது? வரலாறு. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் வந்து தசுக் இ ஜஹாங்கிரி. தசுக் இ ஜஹாங்கிரி. வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறுக. முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள். இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளையும் கோட்டைகளையும் பட்டியலிடவும். அதுக்கு முன்ன இந்த தாகுயுக் இ ஹிந்த் அப்படின்ற நூல் எழுதினவர் வந்து அல் பரூனி. இபன் பதூதா எழுதிய நூல் வந்து ரிக்லா. குவ்வத் உல் இஸ்லாம் மசூதி, மோத் கி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா இவை அனைத்தும் வந்து டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் அமைந்துள்ளன. சார்மினார் இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இவை அனைத்தும் இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகள். அதற்கடுத்து கோட்டைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தௌலதாபாத் அதாவது அவுரங்காபாத், ரோஷா கொத்தளம் இது வந்து டெல்லி ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய கோட்டைகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும். ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை இவைகள் தான் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட சில முக்கிய கோட்டைகளும் மசூதிகளும் ஆகும். அதுபோக சில நகரங்கள் இருக்குது. ரோஷாபாத், துக்லாபாத். தென்னிந்தியாவில் வந்து ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்களாக விளங்குது. இந்த ரோஷாபாத், துக்லாகாபாத் வந்து வட இந்தியாவில் இருக்குது. இது வந்து பாலடைந்த நகரங்கள். ஜெய்ப்பூர், ஜெய்சல்மார், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் வந்து ராஜபுத்திரர்களோட கட்டிடக்கலையை விளக்குது. ஹம்பியில் இருக்கக்கூடிய வித்தாலா விருபாக்சா கோவில்கள் வந்து விஜயநகர அரசர்களோட கட்டிடக்கலையை விளக்குது. இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை குறிப்பிடவும் அல்லது அவர்களின் பெயர்களை கூறவும். முக்கியமான அயல்நாட்டு பயணிகளில் முதன்மையானவர் வந்து அராபியாவில் பிறந்த மொரோக்க நாட்டு அறிஞரான இபன் பதூதா. இவர் எழுதின நூல் வந்து ரிக்லா அப்படின்ற பயண நூல். இதன் பொருள் வந்து பயணங்கள் அப்படின்றது இதன் பொருள். அதற்கடுத்து நிக்கோலோ கோண்டி இவர் வந்து இத்தாலிய பயணி. அதற்கடுத்து வந்து அப்துர் ரசாக் இவர் வந்து ஹீரட் நகரை சேர்ந்தவர். அதற்கடுத்து டொமிங்கோ பயஸ் இவர் வந்து போர்த்துகீசிய பயணி. அல்பரூனி இவரும் ஒரு பயணிதான். அதற்கடுத்து முக்கியமானவங்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ. இவர் வந்து தமிழகத்தில் காயல் அதாவது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு இருமுறை வந்திருக்காரு. சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார். அராபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். கட்டக வினாக்கள். கட்டக வினாக்கள் டேஸ்
பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் ஆவார். காஃபிகான் தான் பேரரசர் அவுரங்கசீப்போட அரசவை வரலாற்று அறிஞர். டேஸ் என்பது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும். சாலபோகம் என்பது தான் கல்விக்கூடங்களை பராமரிப்பதற்கான நிலம். டேஸ் ஒரு அராபிய சொல், இதன் பொருள் வரலாறு என்பதாகும். அதாவது தாரிக் அல்லது தாகுயூக் அப்படின்ற அராபிய சொல்லோட பொருள் தான் வரலாறு. தாரிக் அல்லது தாகுயூக். திருவாலங்காடு செப்பேடுகள் டேஸ் காலத்தை சேர்ந்ததாகும். முதலாம் ராஜேந்திர சோழனோட காலத்தை சேர்ந்தது. முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகன். பெரிய புராணத்தை தொகுத்தவர் டேஸ் ஆவார், சேக்கிலார். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஸுக்கு மாற்றினார். தேவகிரி அதாவது தௌலதாபாத்